ரெண்டு தடவை சி செக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட்ல, மூணாவது நார்மல் டெலிவரி ஆகுமான்னு நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கட்டாயம் நார்மல் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம், ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மூணு கைனகாலஜிஸ்ட் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஆறு ஸ்டாஃப் நர்ஸாவது இருப்பாங்க, தியேட்டரும் ரெடியாக இருக்கும், பிளட் பேங்கும் ரெடியாக இருக்கும். டீமாக பண்ணும் போது நார்மல் கட்டாயம் ட்ரை பண்ணலாம். என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா கரெக்டான டேட் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சுகர் ப்ரெஷர் வராமல் செவன்த் மந்த்லேருந்தே கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். நேச்சுரலாக பெயின் வந்துச்சுன்னா பேபியோட ஹெட்டு பிரசவ பாதையில் நல்லா கீழே இறங்கிடும். அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்டாக 6 hours ட்ரை பண்ணால் சுகப்பிரசவம் கட்டாயம் ஆகும், அதுதான் ரொம்ப சேஃப். அதுக்காக இன்டியூஸ் பண்ணக்கூடாது, வலி வர்றதுக்காக மருந்து கொடுக்கக்கூடாது, சுகர் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கூடாது. ஸோ பேபி ஆரோக்கியமாக இருக்கணும், தாயும் ஆரோக்கியமாக இருக்கணும், அயன் லெவலும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு டீமாக வேலை பார்த்தா நார்மல் டெலிவரி கட்டாயம் கொடுக்க முடியும். ஒரு காஷனுக்கு சொல்கிறேன், அதுக்காக எல்லா 2 previous cesareans நார்மல் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. செலக்டட் பேஷண்டில் செலக்டட் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கேன் டூ இட், நாட் ஆல் ஹாஸ்பிட்டல் ஆர் நாட் ஆல் பேஷன்ஸ் கேன் பி எலிஜிபிள் ஃபார் தட், இட்ஸ் அ காஷன். WCF குளத்தூர் பூம்புகா நகர், இதுக்காக டீம் இருக்கிறாங்க 8939 95777.